ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம தொட்டிக்கு மண்கலவை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொக்கோ வித்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏன்னா நான் போட்டிருந்த எலுமிச்சம்பழம் பதிய வீடியோவில் வந்து நிறைய பேர் கொக்கோ வித்னா என்ன, கொக்கோ வித்னா என்ன, அது எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த பாருங்க, இதுதான் கொக்கோ வித். நம்ம கடையில் வாங்கிறது இப்படி தான் இருக்கும். இது என்னன்னா, நம்ம தேங்காய் மட்டை இருக்குல்ல, அதை வந்து அவங்க மிஷினில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. 4 கிலோ 5 கிலோ கெட்டியாக இருக்கும் கேக் மாதிரி. இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு இப்படி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும். புட்டு மாதிரி உதிர் உதிராக இருக்கும். இது வந்து உரம் இல்லைங்க, முதல்ல அதை சொல்லிடுறேன். நிறைய பேர் இது என்ன உரமா உரமானு கேட்குறீங்க. பின்ன ஏன் இதை மண்ணில் கலக்கிறோம் அப்படின்னா, இது வந்து மண் வந்து சாதாரணமாக ரொம்ப கடினமாக இருக்கும்ல, செடியில் வேர்கள்லாம் போகிறதுக்கு இருக்குமா, இதை கலந்துட்டோம்னா ரொம்ப இலகுவாக இருக்கும், மிருதுவாயிரும் அந்த மண், வேர்கள் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம ஊற்றுற தண்ணியும் நல்லா அதை சேர்த்து வச்சுருக்கோம். அப்போ வந்து செடி வந்து எப்போவுமே ரொம்ப வெயிலில் காயாமல் செழிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதை கலந்துக்கிறோம். மற்றபடி இதில் வந்து எந்த சத்துக்களும் கிடையாது, அதை சொல்லிடுறேன். இது வெறும் சக்கை மட்டும்தாங்க. இப்போ வந்து நம்ம மண்கலவையை பார்க்க போகிறோம், எப்படி தயார் பண்ணலான்னு சொல்லிட்டு. தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து 4 தட்டு தோட்டத்து மண் எடுத்திருக்கேன். நம்ம சாதாரணமாக தோட்டத்தில் உள்ள மண், இது 4 தட்டு மண். தொட்டியில் ஏற்கனவே அந்த மண் தான் வச்சுருக்கேன், அதையும் இதில் கலந்துக்கிறேன். அடியில் வந்து ஈரப்பதத்துக்காக இதில் தேங்காய் நார் வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுட்டு இதில் கலந்துக்குவோம். ஏன்னா இதில் வந்து நம்ம கொக்கோ பித் சேர்க்க போகிறோம், அதனால இது மண்கலவை கொஞ்சம் ஈரப்பதத்தோடே இருக்கும். 4 தட்டு மண்ணுன்னா இந்த 1 தட்டு கொக்கோ பித் கரெக்டாக இருக்கும். இதுதான் கொக்கோ பித். இப்படி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து இதை மண்ணோட கலக்கிறதுக்கு, மண்ணோட சேர்ந்துருச்சுன்னா மண் மாதிரியே இருக்கும் உதிர்வுதிரா. அடுத்து மக்குன எரு சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் இதில் மக்குன எரு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட அந்த மாதிரி எரு இல்லை அப்படின்னா ஆட்டு உரம் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் ஏன் இதில் தனியாக மண்புழு உரம் சேர்க்கலை அப்படின்னா, என்னோடய தோட்டத்து மண்ணிலேயே நிறைய மண்புழுக்கள் இருக்குங்க. அதனால நான் வந்து மக்கின எரு மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து டீத்தூள் காய வச்சது. நம்ம வீட்டில் டீ போடுவோம் இல்லையா, அந்த வடிகட்டின டீத்தூளை வந்து நல்லா காய வச்சுட்டு வெயிலில் அதில் வந்து 1-4 கை சேர்த்துக்கிறேன். அது நல்ல உரங்க, சூப்பர். அதில் 1-4 கை சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து வேப்பம்புண்ணாக்கு. வேப்பம்புண்ணாக்கு சும்மா 2 கைப்பிடி அளவு. இது வந்து நிறைய போடக்கூடாது, செடி வந்து காஞ்சிரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ட்ரைகோடர்மா வெர்டி. இது வந்து பயோபெஸ்டிசைடு, உயிர் உரம்னு சொல்லுவாங்க. இது வந்து வேரல்கள் நோயிலிருந்து நம்ம செடியை பாதுகாக்கிறதுக்காக இது வந்து 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அந்த மண்ணுக்கு. இது வந்து உரக்கடையில் தாங்க கிடைக்கும். இது ஆர்கானிக் தான், பட் உரக்கடையில் தான் கிடைக்கும். நீங்கள் அங்கேருந்தே வாங்கிக்கிறலாம். இதே மாதிரி தான் அடுத்ததாக சூடோமோனஸ். இதுலேயும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது என்னென்னா நம்ம செடியில் எதுவும் ஃபங்கஸ் அந்த மாதிரி புஞ்சை வராமல் பாதுகாக்கும். இது வந்து 1 ஸ்பூன் கலந்துக்கிறலாம். இது கலக்கிறதுனால நம்ம செடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடுங்க. ஆரம்பத்திலே சிலதெல்லாம் வேரல்கள் நோய் வந்து அப்படியே இதாயிரும்ல, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வராது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறலாம். இப்போ வந்து கெட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடணும். நான் ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்கு வந்து அறுவடை பண்ணியிருக்கேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் உள்ள அந்த கட் பண்ண அந்த கிளைகளை தான் வச்சு இதில் ஊண்டி விட போகிறோம். நட்டுட்டோம்னா இதிலருந்து அடுத்த 3வது மாதம் இன்னொரு அறுவடை பண்ணலாம். அதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து அடியில் வந்து தேங்காய் நார் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஈரத்தை வாங்கி வச்சுருக்கோம், ஏன்னா இது ரொம்ப வெயில் காலம் இல்லையா, அதனால் அதுக்கு மேலே இந்த மண்கலவை ரெடி பண்ணிக்கலாம். இது சேர்த்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குமே வேறு எந்த உரமுமே கொடுக்க தேவையில்லை. அப்பப்போ இந்த மீனம்லம் அந்த மாதிரி கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு வேறு கொஞ்சம் ஊற்றினாலே போதும். மற்றபடி கெட்டியாக மண்புழு உரம் கொடுக்கணும் அது இதுன்னு அந்த மாதிரி ஒன்றும் தேவையே இருக்காது. இதுவே போதுமானது அறுவடை வரைக்குமே.
இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கோட இந்த தண்டை பகுதியை வந்து இப்படி நட்டு ஊண்டிடணும். இது ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படி தொங்கிட்டு இருக்கோம். அப்புறமா வந்து வேர் பிடிச்சோடனே அது நிமிந்துடும். இந்த மண்கலவை வந்து நம்ம ஜென்ரலாக எல்லாத்துக்குமே, எங்கள் இப்போ நீங்கள் ரோஸ் செடி வைக்கிறதா இருந்தாலும் சரி, வேறு இந்த பூச்செடி அல்லது காய்கறி செடிகள் எதுக்காக இருந்தாலும் இதே மண்கலவை வந்து தாராளமாக பண்ணுங்க, சூப்பராக வரும். இப்போ வந்து இதுக்கு வந்து தண்ணி விட்டுறலாம். காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக தண்ணி கொடுக்கணுங்க, ஏன்னா காயாமல் இருக்கணும். இது வேர் பிடிச்சிருச்சுன்னா அப்புறமா வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு இதோட அப்டேட் எப்படின்னு காமிக்கிறேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு எப்படி அறுவடை பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.